இன்னாத கூறல் கணிகிருப்ப காய் கவர்ந்தற்று இனியவுழவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய் கவர்ந்தற்று இன்சொல்லால் இந்த உலகத்தை ஒன்னரை அடியில் அளந்த தெய்வப்புலவன் திருவள்ளுவரின் திருக்குறளை இந்த இனிமையான காலை வேலைகளை நினைவூர்ந்து ஒரு சொல் கேளீர் தமிழ் அறிஞர்களின் கருத்துக்களின் தொகுப்பு இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ் இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் யாஸ்கோ சர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் அண்ட் டோத்திஸ் இயற்கை மனமும் மண்ணின் குணமும் மாறாத அட்சய பருப்புக்கள் இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர் சொல் புதிது என் செயல் புதிது சொல் புதிதாக இருப்பவனிடமும் செயல் புதிதாக இருக்கும் அதனால் சொல்லுக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இந்த நாட்டில் என்றைக்கு இருக்குது ஒரு சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஆயுதமாக ஒரு சொல் இருக்கணும் சொல்லுக்கு வந்து நான் சொல்கிற உதாரணம் என்னென்னா ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய சுகர் மாதிரி இருக்கணும் அந்த சுகர் வந்து அதிகமானாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து குறைஞ்சிச்சின்னா லோ சுகருமே சர்க்கரை குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மயக்கம் வரும் சர்க்கரை அதிகமானாலும் மயக்கம் வரும் அப்போ சர்க்கரை ஒரு அளவோடு இருந்தால் தான் மனிதனே மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படிப்பட்ட சொல்லை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த ஒரு சொல் கேளிர் இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு இன்றைய வாழ்வில் உணர்வுகளின் இணைப்பு அவசியமானதா அவசியமற்றதா தலைப்பே புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது என்ன உணர்வுகளின் இணைப்பு இங்கிலீஷில் சொன்னோம்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அன்பின் மிகுதியான உணர்வு அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு வராது யாராவது ஒரு குறிப்பிட்ட ஆள் மேலே நமக்கு அன்பின் மிகுதியால் அவங்கள்ட்ட அந்த உணர்வில் பாதிக்கப்பட்டுருவோம் வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாராவது ஒரு குறிப்பிட்ட பிள்ளை மேலே ரொம்ப உணர்வு அதிகமாக இருக்கும் அதுக்கு பேர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசி பழகி அப்பா அம்மாவை கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரரை ரொம்ப நேசிப்பேன் அப்பேன்னு சொல்கிறத கூட கேட்க மாட்டேன் அந்த சொ அங்கிள் சொல்கிறது தான் நீ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா என்னன்னா அவர் கூட அப்படி நெருங்கி பழகி அவரோடு ஒரு அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் அடங்கிட்டான்னு அர்த்தம் இது எல்லா நிலையிலும் உண்டு ஒரு வகுப்பில் வந்து அறுபது மாணவர்கள் இருப்பார்கள் அதில் ஒரு ஆசிரியருக்கு ஒரு குறிப்பிட்ட மாணவன் மீது ரொம்ப அக்கறை பற்று பாசம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டு அவனுக்கு எல்லா உதவியும் செய்வார் அறுபது பேர்த்துக்கும் செய்ய முடியாது யாரோ ஒருத்தர் மேலே ஒரு இனம் தெரியாத ஒரு உணர்வு ஏற்படுது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் உணர்வுகளின் இணைப்பு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதே அது வந்து அலுவலகத்தில் உண்டாகும் அரசியல் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கு இடையில் உண்டாகும் காரணமே தெரியாமல் ஒரு உணர்வுகளின் இணைப்பு மனுஷனை இன்றைக்கி இணைச்சிகிட்ருக்கு அந்த உணர்வுகளின் இணைப்பு இன்றைக்கி அவசியமாக அவசியம் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க உமர்கயாம் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞன் அவன் சாஸ்திரத்தில் மிகப்பெரிய நிபுணர் கணித மேதை ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் யாஸ்மின் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறான்றதுக்காக ஒரு நாலு வரி எழுதி கொடுக்குறான் வானத்திற்கு ஏணி அமைத்து அதன் மீது ஏறி அந்த வானத்தில் உன்னை விட அழகான பொருள் இருக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு கவிதை எழுதி கொடுத்தோன்னா அதையே வாசிக்கிட்டு இருக்கா யார் காதலி யாஸ்மின் அப்போது சொல்ற காதலோடு ஒரு செயலை செய்து பார் வெற்றி நிச்சயம் அப்படின்னு காதலி சொன்ன அந்த வாக்கியம் உமர்கயாம் மனசில் ஓடி ஓடி காதல் கவிதைகளை எழுத ஆரம்பித்தான் காதலி சொன்ன அந்த காதல் கவிதைகளால் தான் உமர்கயாம் உலக புகழ் பெற்றார் காரணம் அந்த காதலி யாஸ்மின் மீது ஏற்பட்ட அந்த உணர்வுகளின் இணைப்பு இப்படிப்பட்ட உணர்வுகளின் இணைப்பு அவசியமானதேன்னு பேசுகிறதுக்கு மூணு பேர் இல்லை அந்த உணர்வுகளின் இணைப்பு அவசியமற்றது அப்படின்னு பேசுறதுக்கு மூன்று பேர் இப்படிப்பட்ட அந்த உணர்வுகளின் இணைப்பு அவசியமானதே என்ற அணியை துவக்கி வைத்து முனைவர் கண்ணதாசன் அவர்கள் உங்கள் பலத்த கரவலியோடு மேடைக்கு வருகிறார் உணர்வுகளின் இணைப்பு அவசியமானதே இன்னைக்கு ஒரு அருமையான கேள்வி உணர்வுகளினுடைய இணைப்பு அவசியமா அவசியம் இல்லையா மனுஷன் காலங்காலமாகவே வந்து உணர்வுகளால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உணர்வுகள் இல்லைன்னா அவன் செத்து போன போனோம் உணர்வுகள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது தூண்டி கொண்டிருக்கிறது உணர்வுகள் ஒரு பெட்டகம் அது நகையாக அன்பாக வெறுப்பாக சோகமாக ஏன் அழுகையாக இப்படி பல கோணங்களிலே உணர்வுகள் வெளிப்படும் அதில் அண்ணன் சொன்னது மாதிரி காதல் இல்லாத உணர்வு எந்த உலகத்திலையும் கிடையாது காதல்தான் மனிதனை இணைத்து வைக்கிறது ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது ஒரு ஒப்பற்ற உறவு சில பேருக்கு தான் அது கிடைக்கும் இன்னைக்கு நீங்க திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இப்ப நடந்த சம்பவம் பகவான்னு ஒரு வாத்தியார் அந்த பகவான் வாத்தியார் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு பள்ளிக்கு மாற்றப்படுகிற பொழுது அந்த பள்ளி பிள்ளைகள்லாம் வந்து முன்னால் கண்ணீர் விட்டு அழுதுச்சுங்க எங்க வாத்தியாரை மாற்றாதீங்க தயவு செய்து எங்கள் வாத்தியார் இல்லைன்னா நாங்கள் படிக்க முடியாதுன்னு சொன்னிச்சுன்னு சொன்னால் அந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்காக உணர்வு ரீதியாக ஆசிரியர் தொழிலை பார்த்தவர் திருத்தணியிலே பணியாற்றிய பகவான் என்பது இன்றைக்கு பெற்ற வரலாற்று உண்மை ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிப்பட்ட தான் இருக்கும் நீங்கள் கணவன் மனைவிக்கிலே உணர்வினுடைய இணைப்பு இருந்தால் தான் குடும்பம் ஜெயிக்க முடியும் அதனால தான் ஒரு கவிஞன் பாட்டு எழுதினேன் வண்டி ஓடம் ஒற்றுமையா ரெண்டும் மாடும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சாம் என்னாகும் எண்ணி ஓடுகிற வண்டி ஓட கணவன் மனைவியினுடைய உணர்வின் இணைப்பு கூட வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உணர்வுகள் ஒத்து போகணும் சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான் டே அழுகாதடா விளையாதடா ஓடாதடா அங்க போகாத இங்க போகாத அந்தல பிள்ளைகளை போட்டு கொண்டு கொலையாத்துக்கிட்டு இருக்கோம் அதுவே வந்து உணர்வின் இணைப்பை அவசியம் இல்லை என்று சொல்ற அந்த குரூப்பு பூரா அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டில் பிள்ளைன்னா அழுகத்தான் செய்யும் பிள்ளைன்னா ஓடத்தான் செய்யும் பிள்ளைன்னா ஓடும் போது கீழே விழுகத்தான் செய்யும் அதுதான் பிள்ளை பிள்ளைய இருக்கிற இடத்துல இங்கேறான் அங்கேறான்னு அதுகளை போட்டு கொடுமைப்படுத்தி பின்னால வந்தாலும் அதுக்கு இஷ்டத்துக்கு அதுக உணர்வுக்கு நம்ம படிக்க விடுறது இல்லை உணர்வுகளினுடைய இணைப்பு கூட குடும்பத்திலே சரியாக இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக உயரம் எடையும் என்பது வரலாறு பாரி வந்து முல்லைக்கு தேர் தான் உங்களுக்கு தெரியுது இன்னும் வரலாற்றில் எத்தனையோ இருக்கு முன்னூறு கிராமங்களை பரிசாக தந்தான் பாரி போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பரிசாக முன்னூறு கிராமங்களை தந்தான் அதனால மூவேந்தர்கள் வஞ்சமாக படையெடுத்து சென்று பாரியை கொன்று அழித்தார்கள் அதுக்கு பின்னாடி பாரி மகளிர் ரெண்டு பேரும் பரிதாபமா இருந்தாங்க கபிலர் பார்த்தார் நம்ம நண்பன் செத்து போயிட்டார் இன்னையே நம்ம உயிரோடு இருக்கணும்னு நினைச்சு சாகணும்னு நினைக்கல பாரி அழுகையை பார்த்தார் உணர்வு ரீதியாக தன்னுடைய நண்பரினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அதுக்கு பின்னாடி எங்கெங்கேயோ போய் மன்னர்கள்ட்ட எல்லாம் கெஞ்சுறார் மகளிரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு யாரும் கட்டிக்கல தன்னுடைய மானம் கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு செல்வக்கடுங்கோ வாலியாதனை போய் சந்திச்சார் அங்கே போய் பொருள் வசதியை வாங்கிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு ஓரியினுடைய மைந்தர்களுக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்ததற்கு பிறகு வடக்கிருந்து உயிர் விட்டார் என்று சொன்னால் அதுதான் நண்பர்களினுடைய ஒரு ஒப்பற்ற இணைப்பு என்பதனை தமிழக வரலாறு பேசியிருக்கு அந்த உணர்வின் இணைப்பு எல்லார்த்தையும் இருக்குதா அது எப்படி நீங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியும் காதல் என்பது கூட ஒரு அற்புதமான வண்ண உணர்வு சீற்றம் கூட ஒரு உணர்வுதான் கோபம் கூட ஒரு உணர்வுதான் இந்த சமூகத்திலே அவலங்கள் நிகழ்கிற பொழுது கோபப்படுகிறோமே அந்த கோபப்படுபவர்களினுடைய உணர்வுகளினுடைய இணைப்பு கூட இந்த தேசத்திற்கு உகந்ததாகத்தான் இருக்கும் என்று கருதி உணர்வுகளின் இணைப்பு இந்த உலகத்திலே அவசியம்தான் என்பதனை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி உணர்வுகளை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே தன் உணர்வு நிலை மறந்து பேசிட்டார் கண்ணதாசன் காதலுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் எல்லா உணர்வுகளுடைய சீற்றத்தை கூட ஒரு உணர்வுகளின் இணைப்பு தான் அப்படின்ட்டு உணர்வுகளின் இணைப்பை நீங்கள் வேறு எங்கேயும் போய் பார்க்க வேணாம் சினிமா தேட்டரில் பார்க்கலாம் சிவாஜி கணேசன் படத்தில் பார்க்கலாம் நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ராஜபாட் ரங்கத்துறைன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் சிவாஜி கணேசன் மேடைக்கு போவார் கோமாளி வேஷம் போட்டு அப்போ போகிறப்ப அவருக்கு காதலை செய்து உங்களுடைய தங்கச்சி குழந்தை பிறக்கிற நேரத்தில் பிரசவத்தில் இறந்துருச்சு அப்படின்னு ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்கேன் அந்த நேரத்தில் கோமாளி வேஷத்தை கலச்சிட்டு ஒப்பாரி வைக்க முடியுமா ஆனால் அந்த கோமாளி வேஷத்தை போட்டுக்கிட்டு கோமாளியாகவும் ஆடிட்டு கடைசியாக ஒரு அழுகை விடுவார் பாருங்க ஜிஞ்சினுக்கும் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில் ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழுவிட்டு ஓடிட்டா கூப்பிட்டு அப்படின்ட்டு அந்த முகமுடியை கழட்டிட்டு ஒரு அழுகை விடுவார் பாருங்க இந்த வலது பக்கம் பார்த்தா பொம்பளை பக்கம் எல்லாம் முறுக்குத்துன்றே அழுகுதுங்க அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க பார்த்தீங்களா இதுதான் மனுஷன் இந்த உணர்வுகளின் இணைப்பை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு கண்ணதாசன் பேசியிருக்கார் இனி அதுக்கு பதில் சொல்லணும் உணர்வுகளின் இணைப்பு அவசியமற்றதே என்ற அணியை துவக்கி வைத்து தன் கருத்துக்களை வழங்க கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார் நாங்கள் என்ன சொல்கிறோம் மரக்கட்டையாக இருக்கக்கூடாது ஆனால் உங்களுடைய உணர்வுகள் ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்றது தான் எங்களுடைய வாதம் கடல் அலைகள் அழகாக இருக்கிறது ஆனால் அதை கரை மீறி வருவதற்கு நாம் ஆசைப்படுறோமா கடல் பொங்கி வந்தால் ஆசைப்படுறோமா உணர்வுகள் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் இங்கே சென்னை மாதிரி ஒரு புனிதமான நகரத்தை நீங்கள் பார்க்க முடியாது தெரியுங்களா சென்னைக்காரன்றனால சொல்கிறேன் இந்த நகர் இருக்குது தெரியுங்களா அந்த நகர் பேர் தீ நகர்னு வச்சுருப்பான் புருஷனுக்கெல்லாம் வந்து அது தீ நகர் பொண்டாட்டிக்கெல்லாம் அது மாம்பழம் அதை ஒருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டுள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா படுத்த படிக்க ரங்கநாதன் மாதிரி படுத்த படிக்க ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த தெரு ரங்கநாதன் தெருன்னு வச்சிருக்கான் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் நடுவர்களே உங்களுக்கு மிஸ்டு கால் தெரியுமா

அவர் இங்கோன்னு வச்சிருக்கான் வாழும் காலம் யாவுமே தாயின் பாலம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மாங்களா எங்க முதியோர் இல்லத்துல இந்த பாட்டு டியூன் வச்சுக்கிற நாடு இந்த நாடு ஆனால் இந்த தான் பதினாறு சதவீதம் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துல வச்சிருக்காங்க இது என்னங்க அநியாயம் இது எங்க உணர்வுக்கு அந்த கிழவியும் போன கிளை சும்மா இல்ல அது ரிங்டோன் வச்சிருக்கு அது என்ன பாட்டு வச்சிருக்கு தெரியுங்களா நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் தம்பி மகனை விட நாய்கள் ஆயா பாட்டு மேலா இருக்கு பாருங்க குடும்பத்தில் பாசம் இல்ல குடும்பத்தில் அன்பு இல்லை பெத்தோக மேல இல்ல சரி சமூகத்துக்கு மேலே இருக்கா சார் சமூகத்துக்கு மேல ஒரு ஒருத்தருக்கு உணர்வு இருக்காங்க இன்னைக்கு நான் படிக்க போன நீ படிக்க கூடாதுன்னு சொன்னான் ஏண்டான தீட்டுண்ணா மீறி படிப்பேண்ணா நீட்டுன்னா இப்ப என்ன எப்படியா தடுக்கிறான் இல்லையா நான் கேட்கிறேன் சென்னையில் இத்தனை லட்சம் பேர் மாட்டுக்காக கூடினீங்களே எங்கே போனீர்கள் நீட்டுக்கான உங்கள் குரல் யோசிச்சு பாத்தீங்களா ஏன் வரல ஏன் பயப்படுறீங்க மாடு உங்களுக்கு கூட படிக்கல நீங்க நாளைக்கு நான் ஒரு ஒரு வருஷமும் ஒரு புகழ பிள்ளை எப்படி சார் இழக்க முடியும் எங்க போச்சு உங்களுடைய சமூகத்துடைய உணர்வு நாங்க என்ன சொல்றோம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை வச்சுக்கேன் அந்த அளவை தாண்டி போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இவங்க சொல்கிறாங்க இல்லை ப்ளைண்டாக நீங்கள் நம்புங்க ஒன்று தெரிஞ்சுங்க உணர்வு அதிகமானால் உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுடைய சுய சிந்தனை பாதிக்கும் நீங்கள் நல்லா யோசி பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்து யாருக்கா தெரியுமா இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வருது போதிய ஆதாரம் இல்லை பாபர் மசூதி பிரச்சனை உடனே கொந்தளிக்கலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்கலான்னு பார்த்தா உடனே இன்னொரு கேஸ் வருது என்ன தெரியுமா ஒரு பொண்ணு போயிருக்கா தண்ணி பிடிக்க போயிருக்கா வேற எதுவும் பண்ணல தண்ணி பிடிக்க போயிருக்கா தண்ணி பிடிக்க போகும்போது அவளுடைய நிழல் உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற ஒருத்த மேல பட்டுடுச்சு நிழல் நிழல் பட்டதுக்காக ஊரே சேர்ந்து அவளை அடிச்சிருக்காங்க எப்படி நிழல் படலாம் எனக்கு அந்த மகராசனை கூட்டு வந்து ராயபுரம் பக்கத்தில் காசிமேட்ல காலையில் ரெண்டே கூட உனக்கு தண்ணி பிடிக்க சொல்லணும் கார்கில் கூட நின்றுலாடா சாமி ரெண்டு குடத்துக்கு நாங்கள் பெரிய சண்டையே போட்டு வெளியே வர்றதுக்குள்ளோ அப்படி நாங்களாம் ரெண்டு குடத்தை எடுத்து வெளியே வரும்போது பெருசாக சாதித்த மாதிரி வெளியே வருவேன் எதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டுமோ அதுக்கெல்லாம் இந்த தேசத்தில் ஒருத்தரை உணர்ச்சி வசப்படுறதில்லை உணர்வு பூர்வமாக இல்லை நீங்கள் என்னென்னா யாராவது ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா அதை ஏமாற்றக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் உன்னே ஒன்று சொல்லி நான் நிரிசிக்கின்றேன் நீங்களாம் சொல்கிறீங்களே குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்கிறீங்களே இன்றைக்கு உண்மையாகவே அப்பா அம்மாகள் அப்பா அம்மாக்களாக இருக்காங்களா சார் குழந்தை பிறந்து இந்த நாட்டில் தாங்க சார் ரெண்டு கோடி குழந்தைங்க தெருவில் பிச்சை எடுத்துருக்குறான் அந்த நாட்டில் இந்த நாடு பெரிய நாடு மக்கள் தொகை கொண்ட நாடு ராணுவம் நல்ல நாடு ஆனால் இதே தேசத்தில் ரெண்டு கோடி குழந்தைகள் உள்ளே தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் போலியான உணர்வுகள் இந்த தேசத்தை தேவையில்லை உண்மையான உணர்வுகளோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உணர்வுகளின் இணைப்பு எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷனை அடிமையாக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னார் இதுக்கு பதில் சொல்லணும் வாங்க பேராசிரியர் முருகன் பொதுவாக உணர்வு என்பது அது கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தீயை தொட்டால் சுடும் என்பது கற்பிக்கப்பட்ட அறிவு தொடும் பொழுது என்ன உணர்வினை பெற்றோம் என்று யாரும் சொல்ல முடியாது தீயை தொட்டால் என்ன உணர்வினை பெற்றாய் என்று இந்த பாப்பா உட்காந்துருக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துக்கு மிகாமல் விட எழுதுங்க அதுபோல் என்ன எழுதும் தீயை தொட்டேன் சுட்டு விட்டது எப்படி சுட்டது என்று சொன்னால் பயங்கரமாக சுட்டு விட்டது பயங்கரமாக என்று சொன்னால் எப்படி சுட்டது என்று தெரியவில்லை அப்படி சுட்டு விட்டது இன்னும் பயங்கரமாக சுட்டு விட்டது தொட்ட இடத்தில் சுட்ட இடத்தில் எரிகிறது பயங்கரமாக சுட்டுடுச்சு ஒரு பக்கம் முழு இதே வேலை இருக்கும் நான் கேட்பேன் என்ன கிண்டல் இல்லை பண்ணுறியா ஏன்னா ஒரு பக்கம் முழுவதும் தொட்டே சுட்டு பிடிச்சி பயங்கரமாக சுட்டு பிடிச்சி பயங்கரமாக சுட்டு பிடிச்சி இன்னும் பயங்கரமாக சுட்டு பிடிச்சு என்ன விளையாண்டுக்கியா சார் தொட்டு பார்க்க சார் தெரியும் தொட்டு பார்க்க தான் பாரதி சொன்னேன் கடவுளை பார்த்துருக்கியான பார்த்துருக்கியாவா தொட்டே பார்த்துருக்கா அண்ணா தொட்டு பார்த்துருக்கியா ஆமாம்டா தொட்டு பார்த்துருக்கேன்டா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளா நினை தீண்டும் இன்பம் தோன்றுதாடா நந்தலாளா இந்த உணர்வு அற்புதமான உணர்வு உணர்வுகளை கொண்டாட வேண்டும் நம்முடைய இயேசு சொல்வார் சொல்லுவார் உணர்வுகளை உயிரோடு வைத்துக் கொள்வதற்கு அன்பு ஒன்றுதான் சிறந்த உரம் உணர்வுகளை உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்போடு இருக்க வேண்டும் அந்த அன்பு வேணும் அவர் சொன்னார் அவர் நம்முடைய ஆர்மி நண்பர் இனியவன் அவருடைய பிரச்சனைகளை பேசிட்டு போனார் உணர்வு அவருடைய பிரச்சனைகளை பேசினார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உணர்வுகளை பேசணும் ராயபுரத்தில் தண்ணி பிடிக்கிறது எல்லாம் ரெண்டு குடத்தை தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னாரு இன்னும் உண்மையில எங்க காதலிக்கிறோம் சொல்றேன் அதுக்கு அது உண்மையான காதல் இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அது காதல் இல்லை ஐ லவ் யூ ஐ லூ ஐ டூ லவ் யூ ஐ த்ரீ லவ் யூ ஃபோர் லவ் யூலாம் இல்லை சொல்ல முடியாது குறிப்பால் உணர்த்தலாம் குறிப்பால் உணர்த்த முடியும் காதலை அதை உணரணும் அதனாலதான் அழகா அழகாச்சுன்னா சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது திறந்து உன்னை காய இருக்கிறாங்க அது பொய் பொய்யான வார்த்தை எழுதி கொடுத்தாலும் பொய் ஏன்னா வார்த்தைகளுக்குள் அடங்காது ஒன்று வேணாம்ங்க ஒருத்தர் ஒருத்தருடைய மானத்தை காப்பாற்றாருங்க மானத்தை காப்பாற்றாரு மானத்தை காப்பாற்றி மானம் செஞ்ச நேரம் விட்டுருந்தேன் உயிர் போயிருக்கு செத்து போயிருப்பா மானம் போயிருக்கான் செத்து போயிருவேன் அவனை காப்பாற்றாங்க போய் காப்பாற்றியான் காப்பாற்றுறதுக்கு இவன் நன்றி சொல்கிறேன் எப்படி நன்றி சொல்லுவான் ரொம்ப நன்றிங்க மானத்தை காப்பாத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சரியான நேரத்தில் வந்து மானத்தை காப்பாற்றியேன் அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு நடத்த நினைக்கிறேன் அப்போயும் வந்து என்னை மானத்தை காப்பாற்றுக்க அப்பயும் நான் நன்றி சொல்றேன் ரொம்ப நன்றிங்க சொல்லுவானா சொல்ல மாட்டேன் இவரு விடவும் மானம் சிறந்தது அதை காப்பாத்திருக்கேன் எப்படி சொல்லுவான் நன்றி அவன் கை ரெண்டு இறுக்கி பிடிச்சிக்கிறியா வார்த்தை இங்கே வரைக்கும் வரும் வார்த்தை வராது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும் இந்த உணர்வு வெளிப்படுது வெளிப்படுதுவதா இந்த உணர்வு பக்கத்திற்கு மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் பழக்கமணி உண்டோ மனிதர் உணவை மனிதர் வரிக்கும் வாழ்க்கை உண்டுகளா மனிதர் நோகம் ஒருத்தர் ஒருத்தர் நோகும் போது அதை கண்டு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்குதா அதை எவ்வளோ கொடுமை அதை பார்த்துக்கிட்டு அந்த அந்த மனித உணர்வு நமக்கு மனுஷனுக்கு இருக்கணும் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கணும் அந்த மனித உணர்வுகள் இருந்தாத்தே மனுஷனாக வாழ்றது அர்த்தம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பிள்ளை ஒரு அம்மா தேடி வருது நம்ப எல்லாம் கேட்குது ஏங்க எங்கள் பையன் ஒரு பையன் இந்த ஒன்று விளாண்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அவனாம் அம்மா இருந்தேன் அந்த அந்த கூட்டத்தில் விளாடுறேம்மா அந்த சின்ன பிள்ளைய கூட்டத்தில் விளாடுறேம்மா உடனே அப்படியே நான் போய் பார்க்க போறேன் உடனே அவர் கூப்பிட்றாரு அந்த அம்மா கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிடும்போது அவளை கூப்பிட்டு உடனே கொஞ்சிடாதீங்கம்மா ஏன்னா அந்த கூட்டத்தில் அனாத குழந்தைகள் நிறையா இருக்குது அந்த குழந்தை அந்த அந்த குழந்தையை முன்னாடி அவனை கூப்பிட்டு என் செல்லமான் இவனை காணாமல் தேடிக்கி ஐயோ அப்பா இத்தனை நாள் எங்கடா போயிருந்தேன்னு சொல்லி நீங்கள் அவனை தூக்கி கொண்டா கொண்டாடினீங்கன்னு சொன்னால் அந்த அனாதை குழந்தைகள்லாம் கண்ணீர் விட்டு அழுகும் நமக்கு இப்படி ஒரு தாய் இருந்தான்னு சொன்னால் நம்மளை எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் அதனால் வந்து நீங்கள் போய் தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட பேசுகமா அன்பான வார்த்தைகளை பேசினால் கூட அந்த அனாதை குழந்தைகள் முன்னாடி பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அது உணர்வுகளை குறிக்கின்ற வார்த்தை அதே உணர்வுல கொடுக்கின்ற வார்த்தை இல்லை மனுஷன் வாழ்க்கையில் வந்து என்ன என்ன என்னங்க சாதிக்க போறான் என்ன சாதிக்க அடுத்து அடுத்தவன் துன்பத்தை பார்த்து அட அதை பார்த்து நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு சங்கடம் வருது பார்த்தீங்களா அந்த சங்கடம் என்ன அவர் சொல்கிறார் ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் தமிழ்நாட்டில் புதிய இல்லத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் எல்லாரும் விட்டுறது இல்லை ஒன்று ரெண்டு பேர் சின்ன வயசில் நீங்கள் ஒன்று போய் அவனை விட்டுருப்பீங்க அவன் பழிக்கு பழி வாங்கிட்டு இருப்பேன் அது வேற விஷயம் அவள் கொடுப்பேன் ஹாஸ்டல் விட்டுட்டு போய் சின்ன வயசுலேருந்து ஒன்று எல்கேஜி யூகேச்லேருந்து ஹாஸ்டலில் போயிடா நீ ஹாஸ்டலில் படி ஹாஸ்டலில் படி அப்போதே நிறையா மார்க் வாங்குவேன் நிறையா டாக்டர் அவன் படிச்சு முடிச்சுட்டு டாக்டராக போயிருப்பேன் கலெக்டாக போயிருப்பேன் அப்பா அம்மாண்ட என்ன எடுத்துகிறான்னு இருப்பேன் நீ என்னை ஹாஸ்டல் விட்டு இல்லை நீங்கள் போய் ஹாஸ்டலர் அப்படிங்கிற ஹாஸ்டல் விட்டு பிடிப்பேன் அது இல்லை ஆனால் நிஜ வாழ்க்கையோட இணந்து அந்த ரத்தமும் சதை மாக்கக்கூடக்கூடிய நாடி நரம்புகளோடு சேர்ந்தது அந்த உணர்வு அந்த உணர்வுகளோடு சேர்ந்து வாழ்க்கின்ற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு பார்த்தீங்களா அது அற்புதமான விஷயம் எந்த உணர்வுகளாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை எந்த ஒரு மனிதன் மதித்து போற்றி அதை கை கொண்டு வாழ்கின்றானோ சிறந்த மனிதனாக இந்த மண்ணிலே மதிக்கப்படுவான் போற்றப்படுவான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி ஆஹா உரிவிட தேசிய உணர்வானாலும் சரி நட்புணர்வானாலும் சரி காதல் உணர்வானாலும் சரி குடும்ப உணர்வானாலும் சரி உணர்வுகளின் இணைப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க கோவை தனபால் உணர்வுகளின் இணைப்பு அவசியமற்றது என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார் தனி குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையே உணர்வுகளினுடைய இணைப்பு இல்லைங்கிறதுக்குத்தான் நான் எடுத்துக்காட்டு எதுக்கு சார் தனி குடும்பம் வந்தது நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒத்து வராது கல்யாணம் மூச்சுட்டிங்கல்ல நான் என் பாட்டுக்கு போறேன் நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க இதுதானே சார் தியரி முருகன் மாதிரி தான் நானும் இருந்தேன் கல்யாணம் வரைக்கும் எங்க அம்மாவையெல்லாம் நினைச்சா அம்மா ரத்தத்தை பாழாக்கி கண்ணை விளக்காக்கி கைய கட்டிலாக்கி என்னை தூக்கி வளர்த்தியே தாயே நீ தாய் இல்லை என்னோட தெய்வம் எது வரைக்கும் இருந்தேன் என் கல்யாணம் முதலிரவு வரைக்கும் இருந்தேன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு

அடிராதி வீரன் ஐயா அடிச்சிட்டு நேரம் எங்க அம்மா கிட்ட போனேன் எங்க அம்மா ஷாக் ஆயிட்டா முதல் இரவனுக்கு என்னடா பொண்டாட்டி விட்டு இங்க வர்ற இல்லம்மா இல்லம்மா என்னடா என்ன நடந்துச்சு உன்ன போய் ராட்சசின்னு சொல்லிட்டாமா என் பொண்டாட்டி போடா போய் உன் ஜோலி பார் அடுத்தது என்ன நடக்கணுமோ அது போய் பார் உங்க பாட்டியால நான் சொல்லாததைவா உன் பொண்டாட்டி என்னை சொல்லிடு போறா போடா அடுத்த வேலை கவனிடா நடுவர் அவர்களை இதுதான் தியரி பிராக்டிக்கல் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா அதைய யாரு மெயின்டைன் பண்றமோ அவங்களுடைய வாழ்வு தான் நல்லா இருக்கு நட்பு சொன்னார் கண்ணதாசன் பாரியும் கபிலருடைய நட்பு எல்லாம் சொன்னார் அதை விட நட்பு எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பாலிய சிநேதர்கள் ரொம்ப நாள் பழக்கம் அவன் ஒன்று கேட்டானா நான் இல்லங்க மாட்டேன் நான் ஒன்று கேட்டவன் இல்லங்க மாட்டான் கொஞ்சம் அவனுக்கு ஏதோ கஷ்டம் வந்தான் தனபால் ஒரு அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணை வேணுடாண்ணா அஞ்சு லிட்டர் என்னடா பத்து லிட்டர் பிடிச்சி போடா கேனல் இருக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டான் ஒரு வாரத்தில் அவன் வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல நம்ம வீடு மருந்தவனுக்கு அவன் வீடு உணர்வுகள்லாம் எங்கே சங்கமமாயி கிடக்கும் பொண்டாட்டி புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிக்குது மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு பற்ற வச்சிட்டான் போய் சேன்ட்டான் ஆனால் நல்ல மனுஷனுங்க போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டான் என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது குறிப்பு

ஜூலி சீசர் கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க இறக்கிறான் தைரியசாலி வாழ்க்கையிலே ஒரு முறைதான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் சீசர் தூரம் ஆனா அவனுடைய அரண்மனையிலேயே கத்தியில குத்தரா யூ டூ ப்ரூட்டஸ் என்கின்ற வார்த்தை உலக வரலாற்றிலே அழிக்க முடியாத இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க காதல் ஒரு வண்ணம்ங்கற கண்ணதாசன் என்ன காதல் வண்ணம் புரியாத காதல் ஒரு வண்ணமா நான் காதலிக்கிறா ஆனா பெண் காதலிக்கல நான் உன்னை விடமாட்டேங்கிறான் உன்னோடையே த்துட்ட உன்னோடையே உன்னோடயே பாண்டாயிட்ட உன்னோடவே அட்டாச் ஆயிட்டேன்னு துரத்தி துரத்தி காதல் பண்றான் பொண்ணு மாட்டாங்குது ஏசெட் அடிக்கிறானே நாயமா இந்த இணைப்பு அவசியமா நான் கேட்கறேன் எண்ணத்தை புரிய வேண்டாமா அட காதலனும் காதலையும் இள வயசு ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க பெத்தவங்க புரிஞ்சுக்கிறது இல்லையே என் புள்ள நீ இப்படித்தான் இருக்கணும் என் பையன் இப்படித்தான் இருக்கணும் உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய குழந்தைகள் மீது ஏன் துணிக்கிறீர்கள் ஆகையால் உணர்வுகளினுடைய இணைப்பால் இணைந்து கஷ்டப்படுவதை விட சற்று அவசியமில்லை என்று சொல்லி விளங்கி இருந்தால் தென்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி ஐந்தடி பனிரெண்டடி இடைவெளி இருந்தால்தான் அது அழகாக வளரும் குடும்பம் செழிக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தனபாலு உணர்வுகள் அன்பு அதிகமானால் அது ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத ஒரு விவாதமாக வச்சுருக்கார் உணர்வுகளின் இணைப்பு அவசியமே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை கவிஞர் நந்தலால் அவர்களை உங்கள் பலத்த கரவுளியோடு அவரை மேடைக்கு அழைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு வயசு கிழவி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா ஆள் நல்லாயிருக்கும் நல்லா பேசும் அதிலும் அவர் தீவிர விவசாயி எங்கள் தனபால் தென்னைக்கும் அன்னைக்கும் நடுவில் கேப் விடுங்க என்று ஏம்மா நாள் நல்லா உயிரோடு இருக்குது ஏன் நல்லா இருக்கிறியே என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில் அந்த அம்மா சொன்ன பதில் தம்பி எவ்வளவு தாமதமாக வந்தாலும் ஒரு பையன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டு நிறைய வேலைகள் உள்ளவன் எக்கச்சக்கமான வேலை உள்ளவன் வர்ற நேரமெல்லாம் தெரியாது வீட்டுக்கு அப்படியான ஒரு உழைப்பால் என் பையன் அந்த கல்வி சொல்லுது பதிலதுக்கு என் பையன் ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்தால் கூட நேராக போய் பெட்ரூம் போய் சாப்பிட்டு விட்டு படக்க மாட்டான் தம்பி நேராக என் ரூமுக்கு வந்து என்னக்கிட்ட நான் முழிச்சிருந்தேன்னா என்னக்கிட்ட எழுப்பி பேசுவான் இல்லைன்னா நிமிஷம் பார்த்துக்கிட்டே நிற்பான் நான் முழிச்சிருக்கும் போதெல்லாம் அம்மா சாப்பிட்டியாம்மா நல்லா சாப்பிட்டியா ஒன்று உனக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா நல்லா இருக்கலம்மா என்று கேட்பான் என் பிள்ளை இப்படி கேட்குறதுனால தான் தம்பி நான் தொண்ணூற்றி ஏழு வயசுக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அது இல்லை எஸ்பிபி நீங்கள் அற்புதமாக சொல்கிறீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியில் எஸ்பிபியை பற்றி அவர் இறப்பதற்கு முன்பு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருந்தார் ஜானகி அம்மையாகவே போய் கேட்குறாங்க அம்மா இது மாதிரி எஸ்பிபி பெட்டில் இருக்காரு நான் உண்மையாகவே எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போது ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க சம்பளம் வாங்குறாங்க அதோட டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சே அந்த அம்மா பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம் இவங்க பாட்டு இவங்க வீட்டுக்கு போகலாமே அந்த அம்மா சொல்கிறாங்க எஸ் அம்மா மணின்னு தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு எஸ்பி பாலசுமித்தவங்க மணின்னு மணி எப்படி தான் இதெல்லாம் தாங்குச்சோ தெரியலையே அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவோட வார்த்தை இவர் இளையராஜா பாலு வந்துரு பாலு ஏன்ச்சி வந்துடுறா பாலு என்று ஏன் உருகணும் ஏன் கண்ணீர் விட்டு பாரதி ராஜா அழுகிறாரு எஸ்பிபி நினைத்து நீங்கள் சொல்வது போல ஒரு பிஸ்னஸ் லைக்காக பாடினேன் நடித்தேன் பேசினேன் போனேன் என்று இல்லாமல் ஒருவன் ஒருவன் உறவோடு இருப்பதால் தான் கலை வாழ்கிறது என்பதை நீங்கள் தேசியம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் யாரை தெரியுமா இனிவன் கும்பி கும்பிடுது காந்தி வாழ்க்கையில் வெள்ளக்காரன் சவுத் ஆப்ரிக்கா பெரிய போராட்டம் காந்தியை எட்டி உதச்சான் ஒரு வெள்ளக்காரன் ஷூவால் காந்தி தாங்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறார் போராட்டத்தில் போய் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா ஜெயிலில் அவர் கொடுத்த வேலை செருப்பு தைக்கிற வேலை செருப்பு தைக்கிற வேலை கிடச்ச உடனே எப்படி காலில் உதச்சாம பாருங்க அந்த 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 விஷயத்தை மனசில் வச்சு ரெண்டு ஜோடி செருப்பு செஞ்சார் சிறையில் செருப்பு தைக்கிற வேலையை பயன்படுத்தி செஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு அந்த வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போகிறாரு கதவை தட்டினா திறந்தான் அவனுக்கு பயப்படுறான் ஏன்னா செருப்பாலேலாம் உதச்சிருக்கான் வந்திருக்கானேன்னு சொன்ன உடனே மிஸ்டர் இந்தாங்க உங்கள் காலுக்கு ஏற்ற ஷூ இதை போட்டுக்கோங்க என்று கொடுக்குறார் அவன் தன் வாழ்க்கையை சரிதத்தில் எழுதி நான் என் வீட்டின் பூசை அறையில் காந்தி கொடுத்த செருப்பை வைத்து நான் தினசரி கும்பிடுகிறேன் என்று சொன்னான் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த இந்த இணைப்பு இருக்குல்ல இந்த இந்த அன்பின் இணைப்பு உணர்ச்சி நினைப்பு இருக்குல்ல அதுதான் வாழ்வை கொண்டாடுகிறது என்பதை நீங்கள் தயு புரிஞ்சுக்கணும் நான் உண்மையாக தனபாலை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன் பொண்டாட்டியை திட்டாத மேடையே இல்லை தனபால் நான் நிஜமாகவே சொல்கிறேன் என் பட்டி பண்ணுற பேச்சுக்கு கூட நான் மனைவியை திட்டியதில்லை என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் பட்டி பண்ணுற பேச்சு கூட என் மனைவியை நான் திட்டேன்னு தெரியுமா என் மனசார நான் சொல்கிறேன் பொண்டாட்டி செத்து அன்னைக்கு தான் தெரியும் தான் இன்று தான் அனாதையாகியிருக்கிறோம் என்பது ஒரு ஆணுக்கு என்பது நீங்கள் மறந்துடாதீங்க அவதாண்டா கிரீடம் அவதாண்டா கிரீடம் அவ கிரீடம் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கி வச்சிங்கன்னா பாசம் என்பது அற்றது அன்பு என்பது அற்றது நீங்கள் சொல்கிற மற்றதெல்லாம் சுயநலம் சார்ந்தது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேச்சு நந்தலாளா பேச்சு அதுக்கு பதில் சொல்லணும் நிறைவாக உணர்வுகளின் இணைப்பு அவசியமற்றதே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை அண்ணன் பெரும்புலவர் அரங்க நெடுமாறன் அவர்கள் உங்கள் பலத்த கரவழியோடு மேடைக்கு வருகிறார் நந்தலாலா ஏன் இப்படி பேசுகிறாருன்னே எனக்கு புரியலை அவர் சொல்கிறாரு என் மனைவியை நான் திட்டினதே இல்லை சண்டை போட்டதே இல்லை அப்படின்னா நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம் திட்டணுயா மனைவியை நீங்கள் திட்டணும் மனைவி உங்களை திட்டணும் நீங்கள் சண்டை போடணும் அவங்க சண்டை போடணும் அதானுங்க வாழ்க்கை நான் திட்டினதே இல்லைன்னா இப்போ என்ன தான் பண்ணுறீங்க இந்த பாருங்க மனைவியெல்லாம் ரெண்டு பேர்ட்டையும் கருத்து வேறுபாடு இருக்குது இப்போ நான் என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னேன் என் பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறேன் உன்னை மாதிரி அறிவாளியை உன்னை மாதிரி புத்திசாலி எனக்கு பொண்டாட்டியாக கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னேன் அவ சொன்னால் எனக்கு தான் அந்த கொழுப்புன்னு இல்லைன்னா அப்போ உடனே நான் சண்டை போடுறதா அப்படியே சிரிச்சுக்கணும் அப்படி தாங்க வந்து கருத்து வேறுபாடு கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம் சாமி கும்பிட்டு வந்தோன்னே நான் என் கொண்டாட்டியை பார்த்து கேட்டேன் நீ என்ன சாமிகிட்ட வேண்டிக்கிட்ட அப்படின்னேன் அதுக்காக சொன்னால் ஏழு ஏழு பிறவிக்கு நீங்கள் தாங்க புருஷனாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன்னா சொல்லிவிட்டு கேட்டால் நீங்கள் என்ன வேண்டிட்டீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு இது ஏழாவது பிறவியாக இருக்கட்டும் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அதனால் உணர்ச்சி எமோஷனல் ஃபீலிங்ஸுன்னு சொன்னார்ல இந்த உணர்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு அவன் கூப்பிட்டு கை சின்னமாக அறிவி சொல்கிறான் இல்லை இல்லை நாளைக்கு இருந்து பதினாலு வருஷம் காடு போகணும் உன் தம்பிக்கு தான் பட்டாபிஷம் அந்த நேரத்தில் உணர்ச்சி யார் தெரியுமா லட்சுமணன் லட்சுமணன் என்ன சொன்னால் தடக்குட்டி பைய பரதனுக்கு பட்டாசியோமா நீ பதினாலு வருஷம் காடு போகணுமா யார் சொன்னது அவங்க தலையெல்லாம் வெட்டிட்டு நான் ராஜா வாக்குறேன்னா அப்ப ராமன் சொன்னான் உணர்ச்சி அடக்கு எங்க உணர்ச்சி அடக்கணும்னு ராமன் சொல்றான்னு பாருங்க இது ஒரு சொல் கேள்வி நிகழ்ச்சி தானே ராமனை பத்தி என்ன சிறப்பு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சொல் ஒரு வில் ஒரு ஹில் ஆனால் ராமனு ஒரு சொல் ஆனால் ஒரு சொல் இந்த அரச பதவியும் ஒன்று தான் பதினான்கு வருஷம் காடு போகிறதும் ஒன்று தான் அப்படின்னா பார்த்தீங்களா ஒரு சொல் ஒரு வில் ஒரு வில்லாலேயே எதிரி அழித்து விடுவான் ரெண்டாவது வில் தேவையில்லை ஒரு இல் அவன் ஏகபத்தினி விரதன் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் தான் உங்களுக்கு கவலையை கொண்டாடுது உணர்ச்சி தான் கோபத்தை கொண்டாருது ரெண்டு பேர் பேசிக்கிறான் வேலைக்காரன் ஒருத்தன் சொல்கிறான் என் முதலாளிக்கு ஒரு நாளைக்கு ஆறு தவணை கோபம் வருணா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆறு தவணை கோபம் வருணா அவனை கேட்டான் ஓ முதலாளிக்கு இப்படி என் முதலாளிக்கு வருஷத்துலையே ரெண்டு தவணை தான் கோபம் வருன்னா அட பரவாயில்லையே நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டான்னா வருஷத்தில் வெஞ்சோன்னா வருஷத்தில் ரெண்டு தவணை தான் வரும் ஆனால் ஒரு தடவை வந்தால் போகிறதுக்கு ஆறு மாதம் ஆகணும் இந்த உணர்வுகள் நீங்கள் அதெல்லாம் உணர்ச்சி இல்லையா இந்த பாருங்க உணர்வு உணர்ச்சி எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான் உணர்வுல வெளிப்பாடு தான் உணர்ச்சி கலைஞரும் என் எஸ் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டாங்க என்எஸ் கிருஷ்ணன் கலைஞர்கிட்ட ஒரு படத்துக்கு கதைவசந்தம் கேட்குறாரு கேட்டவுடனே கலைஞர் எழுதித்தர்ன்ட்டார் உடனே என்எஸ் கிருஷ்ணன் கேட்டார் சன்மானம் எவ்வளோ வேணும்னார் அது கலைஞர் சொன்னார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் என்ன என்எஸ் கே அவருக்கு அவ்வளோ பிரியும் உடனே இவர் சொன்னார் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்களா ஆமாம் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் கலைஞர் உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு பேப்பரை எடுத்தார் ஒன்று போட்டார் என்ன கிருஷ்ணன் ஒன்று போட்டு சைபரை நான் முன்னாடி போடத்தான் பின்னாடி போடத்தான்னார் சைபரை முன்னாடி போடத்தான் ஒன்றுக்கு அந்த பக்கம் போட்டான் அப்படின்னார் அது கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எங்கே வேணாலும் போடுங்கன்னார் உடனே என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுங்களா மூணு சைபர் போட்டு ஒன்றை கடைசியில் போட்டு இது போதுமா அப்படின்னார் கலைஞர் உடனே உணர்ச்சி உடனே பேப்பரை வாங்கி தலைகீழே திருப்பி இது போதும்னார் அதுதான் நீங்கள் உணர்ச்சி வையப்படாமல் கலைஞர் சொன்ன பதில் அந்த பதில் இது வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உணர்ச்சி வியப்படக்கூடாது வாழ்க்கையிலே நீங்கள் உணர்ச்சி நீங்கள் உங்களுடைய காலத்தை தான் நீங்கள் சீக்கிரம் முடித்து கொள்ள முடியுமே தவிர உணர்ச்சி வயப்படாமல் இருப்பவர் டேக் இட் ஈஸி பாலிசி என்று சொல்லுவார்களே அந்த டேக் இட் ஈசி பாலிசியில் தான் வாழ முடியும் வெறும் உணர்ச்சி வயப்படுவதால் வாழ முடியாது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையிலே அருமையான பேச்சு ஆறு பேரும் பேசியிருக்காங்க எல்லாம் செத்த பிற்பாடு நம்ம போகிற இடம் சொர்க்கம் அங்கே போயிருக்காங்க எல்லாம் அப்போ வந்து ஒரு துப்பறியும் நிபுணர் அவர் போயிருக்கார் உடனே அங்கே இருக்கமதர்ம ராஜா நீ பெரிய துப்பறியும் நிபுணராம்ல ஆமாம் இப்போ நான் உண்மையிலே நீ துப்பறியும் நிபுணராக இருந்தால் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் அதில் நீ பாஸ் ஆகிறியான்னு பார்ப்பேன் அப்படின்னொன்னே என்ன பரிட்சை வைக்க போகிறாரோ அப்படின்னு இப்படியே யோசிச்சிருக்காரு கடைசிக்கு பார்த்தா இங்கே இருக்க அந்த கூட்டத்தில் செத்து இங்கே வந்த எல்லோரும் ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்கவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க இதில் ஆதாம் ஏவால் யாருன்னு கண்டுவிட்றா அப்படின்ட்டாங்க டக்குன்னு அவன் ஐடியா பண்ணேன் ஐம்பது பேரையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆதாம் ஏவால் அப்படின்னு ரெண்டு பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அசந்துட்டாங்க எப்புடுரா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தொப்புள் இல்லைன்ட்டேன் ஏன்னா ஆதாம் ஏவால் தாய் தந்தைக்கு பிறக்கல கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எப்படி தொப்புள் இருக்க முடியும் டேங்கப்பா நரகத்துக்கு மோட்சத்துக்கு வந்தால் கூட உன்னுடைய மூளை என்ன அப்படியே தான்டா இருக்குன்னு அது மாதிரி ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் மழுங்கடிக்க முடியாது ஒரு மனிதனே உணர்வுகளின் தொகுப்பு தான் இன்றைக்கி எப்படிப்பட்ட உணர்வுகளுக்கெல்லாம் அடிமையாகி இந்த நாடு இந்த மக்கள் எப்படி சீரழிந்து போயிருக்கா ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் ஆண் பெண் உறவு இன்றைக்கி ஒரு ஆணினுடைய அந்த ஆசை வார்த்தைகளால் நம்பி மோசம் போன எத்தனை பெண்கள் இன்னைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய விங்களாட்டம் வந்து இறங்கிடுறாங்க அந்த பிள்ளைகளை அப்படியே பார்க்குறேன் ஒரு மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறேன் ஐ கட் வாட் ஐ டூ லவ் யூ டாலிங் ஐ வில் கிவ் மை லைஃப் அந்த இங்கிலீஷில் அப்படியே பார்க்குது வாழ்ந்தால் இவன் கூட வாழணும்டா அப்படியே அவன் எங்கெங்கே கூப்பிட்றானோ போக வேண்டியது போய் கடைசிக்கு அந்த பிள்ளைகளை சீரழித்து போட்டா படம் பிடிச்சி என் கூட நீ என்னென்ன நான் சொல்லணுமோ அதை பூரா நீ செய்யலை இதை நான் உடனே ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுருவேன் என்ன சொல்கிற அப்படின்னு அந்த பிள்ளைகளை அடிமையாக்கி எத்தனை சம்பவங்கள் இது மாதிரி கேட்கும்போதே நெஞ்சு பத பதைக்கின்ற அந்த ஒரு சம்பவம் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அந்த ஆண் தன்னை காப்பாற்றுவான் தான் நம்பிக்கைக்குள்ளவன் நினைத்து அவன் பின்னால் போய் சில எல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் கலங்கி வேதனைப்பட்டு குமுறி அழுதான் ஏன் தேவையற்ற உணர்வுகளுக்கு ஆட்பட்டு அதீத உணர்வுகளின் இணைப்பு தானே இந்த கொடுமைக்கே காரணம் அப்படின்னு இவங்க பேசுனாங்க இல்லை உணர்வுகளின் இணைப்பு இந்த நாட்டுக்கு அவசியம் அப்படின்ட்டு இவங்க பேசுனாங்க நல்ல உணர்வுகளுடைய இணைப்பு இந்த நாட்டை எப்படி மாற்றியிருக்கு தெரியுமா உதாரணத்துக்கு பேரறிஞர் அண்ணா அவரை எல்லோரும் அண்ணா அண்ணா என்று கூட பிறந்தவர் அவர் அவரை இதுவரைக்கும் அண்ணா என்று அழைத்தவர்கள் இறந்தவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது அழைத்து கொண்டிருப்பவர்கள் கணக்கெடுத்தம்னா யார் யாருக்கெல்லாம் தமிழ் நன்றாக தெரிந்ததோ தமிழனாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அண்ணா என்று அழைத்த ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர் கூட பிறக்கலை எப்படி அண்ணான்னு ஒரு பாசத்தோடு கொண்டு வந்தாங்க தன்னுடைய தொண்டர்களை தம்பி என்றும் தன்னை அண்ணா என்றும் அழைக்கின்ற அந்த உணர்வுகளின் இணைப்பு தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படை நான் இன்னைக்கு பெரியார் வந்து தந்தைன்னு கூப்பிட்றமே எங்கள் அப்பா கூட பிறந்தவரா இல்லை எங்கள் அப்பாவோட மூத்த பெரியப்பாவை அவர் ஏன் அவரை அப்பான்னு கூப்பிட்றோம் தந்தைன்னு ஏன் கூப்பிட்றோம் இன்னைக்கு ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தகப்பன் மகனுக்கு என்ன வேலை செய்யணும் மகன் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அவனுடைய மரியாதைக்கு எந்த பங்கமும் இருக்கக்கூடாது என் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சம உரிமை வேண்டும் என்று ஒரு தந்தை விரும்பதை போல இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சமமாக படிக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதால் அவரை தந்தைன்னு அழைச்சோம் அந்த உணர்வுகளின் இணைப்பு இந்த நாட்டை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் தலைவி அவங்க சுகம் இல்லாமல் இருக்கும்போது யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மூணு லட்சம் போய் கொடுத்தாங்க த்ரீ லேக்ஸ் அன்றைக்கி யாரெல்லாம் ஜாக அம்மாவில் இருந்தியா இந்த த்ரீ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அந்த அம்மா செத்த பிறகு வேளையும் ஜாகலை ஆனால் அந்த அம்மா சுகம் இல்லாமல் இருக்கும்போது இறந்தவர்களுக்கெல்லாம் மூணு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தாங்க இதுக்கு பேர் உண்மையான அன்பாக எந்த இடத்தில் உணர்வுகளின் இணைப்பு அவசியமா அவசியமில்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கப்படுதுனா காலில் விழுபவர்கள் எல்லாம் நம் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறார்கள் நினைப்பது தவறு காலில் விழுந்துதான் ஒரு மனிதன் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்த வேண்டும் வேண்டுமென்ற அவசியமில்லை என்று சொல்லி என்னை பார்க்கபவர்கள் யாராக இருந்தாலும் என் காலில் விழக்கூடாது என்று கட்டளையிட்டு எனக்கு யாரும் சால்வைகள் அணிவிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு எனக்கு யாரும் கட் வைக்க வேண்டாம் என்று மூன்று கட்டளைகளை தன் தொண்டர்களுக்கிட்ட ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதி ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான தலைவர் என் காலில் யார் உழுகக்கூடாதுன்னு கட்டளை போட்டார் சால்வை யாரும் எனக்கு போடாதீங்க அதுக்கு பல புஷம் வாங்கி கொடுங்க எனக்கு யாரும் கட் அவுட்டுகள் வைக்க வேண்டாம் நமது கட்சி கொடிகளை கட்டுங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டனை பைத்தியக்காரனாக வைத்திருப்பதற்கு பதிலாக அவனை சிந்திக்க வைக்கின்ற ஒரு தலைவன் அவனுடைய மரியாதையை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவர்களால் தான் இந்த நாடு சுபிட்சம் பெற்றிருக்கிறது உணர்வுகளின் இணைப்பு அந்த உணர்வுகளின் இணைப்பு அதீத அளவிற்கு போனால் அது மனிதனை அடிமையாக்கும் அது மனிதனை வேறு மாதிரியான செயல்களுக்கு இட்டு செல்லும் ஆனால் நல்ல நோக்கத்தோடு இணைகின்ற உணர்வுகளின் இணைப்பு இந்த நாட்டை வாழ வைக்கும் மனிதனை மகிழ வைக்கும் குடும்பத்தை செழிக்க வைக்கும் என்று சொல்லி உணர்வுகளின் இணைப்பு அவசியமே 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 என்று இந்த விவாதத்திற்கு தீர்ப்பளித்து என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்